Hi friends, welcome to TechIDDB. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா how to map a user to an existing login in SQL Server database. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா subscribe button press பண்ணுங்க. பக்கத்துல இருக்க அந்த bell button press பண்ணுங்க. So updated videos வந்து உங்களுக்கு வந்து சேரும். Today's agenda: how to map a user to an existing login in SQL Server database. So நம்ம SQL Server databaseல ஒரு எக்ஸிஸ்டிங் லாகின் ஏதாவது நம்மளுடைய நியூ யூசர் வந்து எப்படி லாகின் பண்ணலாம், நம்மளோட டேட்டாபேஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து எப்படி வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியலாம் அப்படின்ற வீடியோஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, டெமோஸ்ட்ரேஷனுக்கு போகலாம். ஸோ என்ன ஸ்கூல் அட்மின் அட்ரஸ் நோட்டில் வந்துட்டு நான் கார்த்திக்ன்ற ஒரு யூசர் வந்து நான் வந்து என்னுடைய ஸ்கூல் நோட் 01 வந்து நான் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன். தட் இஸ் வந்து நான் வந்து அவருக்கு வந்து சம் செக்யூரிட்டிஸ்லாம் அவருக்கு நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி யூசரில் வந்து தட் இஸ் அந்த டேட்டா சாம்பிள் டேட்டாபேஸில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசருக்குள்ளார கார்த்திகின் நேம் இல்லை. இப்போது அதில் நான் நியூ யூசர் கொடுக்குறேன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு. சரி, அப்போ கார்த்திகின் நியூ யூசர் வந்துட்டு நான் அதில் வந்து அப்ளை கொடுக்க போகிறேன். அப்ளை கொடுத்துட்டு தட் இஸ் அதில் வந்து நான் ஒரு யூசர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அவரை கொடுத்துட்டு அவருக்கு எல்லா ஆக்சஸ் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இதான் வந்து கான்செப்ட். ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி நியூ யூசரில் இப்போ கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூணு நோட் இருக்குது, எஸ்கில் நோட் 01, எஸ்கில் நோட் 02, இப்போ எஸ்கில் அட்மின் ஒரு நோட் வந்து மெயின் நோட். ஓகே, ஸோ உடனே இதுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு எஸ்கில் நோட் 01. இப்போ இதில் வந்துட்டு இப்போது டேட்டாபேஸ் யூசரில் வந்து அதில் வந்துட்டு என்னென்னா லாகின் நேம் கொடுக்குறேன் இப்போது. ஸோ அது கீழே வந்துட்டு சம் செலக்ட் லாகின் கொடுத்து கொடுத்து ரைட் லிங்க் ப்ராப்பர்ட்டி தட் இஸ் ப்ரௌஸ் கிளிக் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்துட்டு என்னென்னா கார்த்திக் சீக்கிள் டிபி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கார்த்திக் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ நம்ம யூசர் நேம் வேணால் கொடுத்துக்கலாம். என்ன ஸ்கீமா அப்படின்றது நம்மளும் ஒரு தனியாக க்ரியேட் பண்ணிக்கலாமே. ஸ்கீமா வேணால் ஸ்கீமா யூஸ் பண்ணலாம், இல்லை வேண்டாம் கூட விட்டுலாம். ஸோ யூசர் நேம் வந்துட்டு என்னக்குனா kartik.s நான் கொடுக்குறேன். ஸோ லாகின் நேம் பார்த்தீங்கன்னா sqldb.kartik.s வந்து நம்ம டொமைனில் தான் எடுத்துக்கணும். ஓகே, அது மறந்துடாதீங்க. இதாக இருக்கு இல்லையா kartik.k. ஓகே, அந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகே, இப்போது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய யூஸர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இல்லை இன்கேஸ் நீங்கள் ஸ்கீமா வேணும் அப்படின்னா கூட ஒரு டிபிஓ அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் எதாவது வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே நீங்கள் எதாவது டிபிஓ க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன யூசர்ஸ் இருக்கோ அது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதில் வந்து db.data_read ஆப்ஷன் மட்டும் நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு. இந்த டிஃபால்ட் ஸ்கீமா அப்படின்னு சொல்லி செலக்ட் கொடுக்குறேன். இப்போ ஓனர் தட் இஸ் அந்த ஓன்டு ஸ்கீமா மாதிரி நிறையா இருக்குது. மெம்பர்ஷிப் இருக்குது, செக்யூரபிள்ஸ் இருக்குது, சில வந்து நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு அதில் வந்து எது வேணுமோ அது தனியாக கொடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வந்து எல்லாமே செக்யூரிட்டி பேஸ் பண்ணி தான். ஓகே, இப்போதையும் நம்ம வந்துட்டு அவர் எக்ஸிஸ்டிங் லாகின் மட்டும் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு ஒரு பாருங்கள். டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேபிள்ஸ் மேலே இருக்குது. ஸோ அதேமாதிரி இப்போ டேட்டாபேஸ் யூசரில் போய்ட்டு நீங்கள் வேறு எதாவது மாற்றி கொடுக்கினா கொடுக்கலாம், இல்லை நியூவாக வந்து மாற்றி கொடுக்கினா கூட கொடுத்துக்கலாம். இல்லை டிபிஓ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா கூட புதுசாக இருக்குது, கிரேட் ஆகிடும். இல்லை அதில் டிபிஓன்னு இருக்குல்ல, அட்ஜஸ்ட் கொடுத்துட்டு கூட ஓகேன்னு கொடுத்துருங்க. நம்ம டிபிஓ கொடுத்துடலாமே. ஓகே, ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஏன்னா இப்போ எல்லாமே டிபிஓவில் தானே இருக்கு இல்லையா, அதனால் டிபிஓ கொடுத்து நான் கொடுத்துலாம்னு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம கொடுக்குறதா நம்மளுடைய ரெஃபரன்ஸ் தான் அது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள்களில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அந்த டேபிளில் வந்து டிபிஓ பேஸ் பண்ணி எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து நம்ம க்ரியேட் ஆகிருக்கும் வந்துருச்சப்போ. ஓகே, அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், யூசரை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது கார்த்திக் கேன்ற நேம் வந்து லாகின் வந்து நமக்கு வந்து யூசர் வந்து மெய் நம்மள டேட்டாபேஸ்ன்ற இதில் வந்துட்டு மேப் ஆகிடுவார். ஸோ இப்படி தான் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் லாகின் வந்து நம்ம மேப் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நான் இது வந்து நான் கொரியில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த கார்த்திக்ன்ற கேன்ற யூசர் வந்து நான் டெலிட் பண்ணுறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ அகைன் நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த கொரிஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி ஷேர் டாக்குமெண்ட் இருக்குது இந்த லிங்க்கு, இதுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன நேம் போட்டேன், தட் இஸ் மேப் டேட்டா பேஸ். ஓகே, மேப் யூசர் டு அன் எக்ஸிஸ்டிங் லாகின் கொடுத்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு அந்த இது.
தட் இஸ் இந்த கொரி பேஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஆக்சஸ் கொடுக்கலான்ற டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கொரிஸ் வந்து நீங்கள் பாருங்கள், யூ கேன் ட்ரை டு ஓன். ஓகே, என்ன அப்படின்னா சாம்பிள் டேட்டாபேஸ்குள்ளே போயிடலாம். கிரியேட் யூசர் எஸ்கியூஎல் டிபி ஃபார் சார் கார்த்திக் ஃபார் லாகின் எஸ்கியூஎல் டிபி டாட் கார்த்திக்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்ன டேட்டாபேஸ் சாம்பிள் டேட்டாபேஸ்குள்ளே என்ன ரூல் கொடுக்கணும், ஆல்டர் டேபிள் என்னென்னா டேட்டா ரீடன் ஆப்ஷன் கொடுத்துட்டு எஸ்கியூஎல் டிபி டாட் கார்த்திக் நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ எக்ஸிட் பண்ணக்கப்புறம் நம்ம கமெண்ட் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ போய் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் டிபி ஃபார்ஸ்லஸ் கார்த்திக் வந்து நம்மளோட மேப் ஆகிருப்பார். ஓகே, கொரிஸ் ஏதாவது டவுட் இருந்தால் என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்து குவஷ்சன்ஸ் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இவ்வளோதான் சிம்பிள். அது இப்போ பார்த்திங்கன்னா கார்த்திக் மட்டும் இல்லை, நம்ம நிறையா ஒரு நியூ யூசர் மாதிரி தனியாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு யூசரை வந்து நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ணி நம்மளோட மேப் பண்ணிக்கலாம். ஸோ கார்த்திக் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லை எல்லாமே டீட்டெயிலாக கூட இருக்கும், ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து நமக்கு ஆக்சஸ் பண்ணி படுத்தலாம். இந்த யூசர்ஸ் மட்டும் தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் டேட்டாபேஸை, அவரையும் யூஸ் இல்லைனா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, டுடேஸ் க்வெஸ்டின் எக்ஸ்பிளைன் அபவுட் மேப் ஏ யூசர் டு அன் எக்ஸிஸ்டிங் லாகின் இன் எஸ்கியூஎல் சர்வர் டேட்டாபேஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ்லாம் என்னோட கமெண்ட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்கள், அப்படின்னா என்னோட மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.